ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, நீங்கள் எல்லையற்ற ஸ்கூலில் படிக்கிறீங்க. இப்போ இங்கே நீங்கள் படிக்கணும், மற்றவர்களுக்கும் நீங்கள் புரிந்து கொண்டு அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறார். இங்கே ஞான ரத்தனங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் புத்திங்கிற பையில் நிரப்பிக்கொள்ளுங்க. எவ்வளவு இந்த ஞான ரத்னங்களை நிரப்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களை மிக உயர்ந்த பதவியை அடைய வைக்குது, ராஜாவாக ஆக முடியுங்கிற. பாபா சொல்கிறாங்க, இந்த ஞான ரத்னங்களை கூட எல்லாரும் ஒரே போல் நிரப்பிக்கொள்றதில்லை, அதில் வரிசை கிரமம் இருக்குங்கிறார். பக்தியில் கூட சங்கருக்கு முன்னாடி போய் பையன் நிரப்புங்கன்னு சொல்கிறாங்க. அது எதனுடைய அடையாளமாக இப்போ சிவபாபா நம்மளுடைய புத்தியை ஞான ரத்னங்கள்னால நிரப்புறார். ஏன்னா இந்த ஞான ரத்னங்கள் தான் நம்ம கூடவே அழியாத வருமானமாக பல பிறவிக்கும் வரப்போகுது. மற்றபடி பாபா சொல்கிறாங்க, என்ன ஒரு ஸ்தூலமான பொருள், சொத்து, பணம் இருக்கோ அது எல்லாமே இங்கேயே மண்ணோடு மண்ணாக போய்விடும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது என்னன்னா இந்த அழியாத ஞான ரத்னங்களினுடைய வருமானம் தான் சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, உயர்ந்த ஒரு பதவி அடையணுன்னா அதுக்கான ஆதாரமும் இந்த ஞான ரத்னங்களை எவ்வளோ பேருக்கு தானம் செய்கிறீங்களோ, எவ்வளோ பேருக்கு நன்மை செய்ய முடியுதோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. அப்படி யார் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறாங்களோ எல்லாருக்கும் பிரியமானவர்களாக, அதாவது அன்பிற்குரியவர்களாக மாறி விடுறாங்கன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா இப்போ வந்திருப்பதே எல்லாரையும் அழைத்து செல்வதற்காக. ஆனால் அந்த அழைத்து செல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக மாறணுங்கிறார். அதற்கு ஒன்று ஞானம். எவ்வளவு ஞானம் இருக்கோ அவ்வளோ உயர்ந்த பதவி, ராஜ்யத்தை அடைய முடியுங்கிறார். மேலும் யோகம் ரொம்ப முக்கியமானது ஆத்மா தூய்மையாகுவதற்குங்கிறார். இங்கே நீங்கள் பக்தி மாறி எந்த விதமான ஒரு மந்திரங்கள் சொல்வதோ பஜனை செய்வதோ எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் அமைதியாக என்னை நினைவு செய்யணும்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, மூணாவது தாரணை என்பது உயர்ந்ததாக இருக்கணும், தெய்வீக குணங்களோட தாரணை செய்யணுங்கிற. எப்படி ஸ்கூலில் ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்க நல்ல நடத்தை உடையவர்களாகவும் இருக்காங்களா, அதே போல தான் இங்கே உயர்ந்த தெய்வீக குணங்களை நீங்கள் தாரணை செய்வதிலையும் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு வந்து எந்த அளவுக்கு அவருடைய பார்ட்டு கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அந்த டைமில் தான் இந்த பூமிக்கு வராரு. அதாவது எல்லாமே டைம் வரும்போது நடக்கும்னு சொல்கிறாங்களே, அதே போல தான் பாபா ரொம்ப ஓய்வாக வானப்பிரஸ்த நிலையில் பரம்தாமில் இருக்கார். எவ்வளோ வருஷம், 2500 வருஷம். நம்ம சத்தியுகம் திரைத்தாயத்தில் இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு நடிப்பும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. எப்போ பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் அவரை எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இருந்து தான் பக்தியோட பலனை கொடுக்கறதுக்கு அவருடைய நடிப்பை தொடங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பக்தி மார்க்கத்தில் ஆரம்பித்து 2500 வருஷம் அவருடைய நடிப்பு இருக்குது. இப்போ சங்கமயுகம் முடிகிற வரைக்கும், கலியுகம் கடைசி வரைக்கும். அப்போ அந்த டைம் வரும்போது தான் அவர் கூட அவருடைய நடிப்பை செய்கிறார். இதெல்லாம் கல்பம் முன்னாடி எப்படி நடந்ததோ அதே போல தான் நடக்கும். உங்களோட முயற்சி கூட கல்பத்துக்கு முன்னாடி யார் எவ்வளவு செய்தீர்களோ அவ்வளவு தான் இப்பொழுதும் முயற்சி செய்ய முடியுங்கிற, அதிகமாக செய்ய முடியாதுங்கிற. அப்போ யாருக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கோ, சிலருக்கு ட்ராமாவில் நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது, அதை உருவாக்கிக்கிறாங்க. சிலருக்கு குறைந்த அதிர்ஷ்டந்தான் இருக்குது, அதுக்கு தகுந்தபடி தான் முயற்சி பண்ணுவாங்க. மேலும் ட்ராமாவில் பாபா சொல்கிறாங்க, தன்னோட அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும்னா நிறைய பணம்லாம் வச்சுருந்தா தான் நம்ம தான புண்ணியம் செஞ்சு நல்ல அதிர்ஷ்டத்தை புண்ணியத்தை உருவாக்கிக்க முடியும். அப்படி இல்லை, பாபா சொல்கிறாங்க, இங்கே உங்களுக்கு பணம் தேவையில்லை, ஞான ரத்னங்களை தானம் செய்தாலே. எப்படி அம்மா கிட்ட பணம்லாம் இல்லை, ஆனால் அவ்வளோ பேருடைய ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்குனாங்க, அப்போ அவங்களோட அதிர்ஷ்டம் உருவாயிடுச்சு, ஞான ரத்னங்களை தானம் பண்ணாங்க. ஆனால் சிலருக்கு இப்படியும் அதிர்ஷ்டம் உருவாகும், சில பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க பணத்தை நிறைய தானம் செய்வாங்க பாபாவிற்கு பலரோட நன்மைக்கு, அது மூலமாக மியூசியம்லாம் உருவாகும், அதை பார்த்து நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படி உருவாகுது. இப்போ ட்ராமாவில் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனிப்பட்டதாக இருக்குங்கிறார். மேலும் சொல்கிறாரு பாபா, உங்களுக்கு இப்போ இந்த ஞானத்தோட போதை இருக்கணுங்கிறார். ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனிப்பட்டதாக இருக்குங்கிறார். மேலும் சொல்கிறாரு பாபா, உங்களுக்கு இப்போ இந்த ஞானத்தோட போதை இருக்கணுங்கிறார். அது சிலருக்கு இருப்பதில்லைன்னு சொல்கிறார். அதே போல் நம்ம பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் பிரம்மா முகவம்சாவளி பிராமன் அப்படிங்கிற போதையும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும், நினைவில் இருக்கணுங்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முரளியை முழுமையாக கேட்கலாம்.
ஓம் சாந்தி. 1/3/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்கள் உங்களை ராஜா ஆக்குகிறது. இது எல்லைக்கப்பாற்பட்ட பள்ளிக்கூடமாகும். நீங்கள் படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும். ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள்? உயர்ந்த பதவிக்கு எந்த முயற்சி அவசியமானதாக இருக்கிறது? பதில்: எந்த குழந்தைகள் தன்னுடைய பையை நிரப்பி அனைவருக்கும் தானம் செய்கிறார்களோ அவர்களே அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். உயர்ந்த பதவிக்கு பலருடைய ஆசீர்வாதம் தேவை. இதில் செல்வத்துக்கான எந்த விஷயமும் இல்லை. ஆனால் ஞான செல்வத்தின் மூலம் பலருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். நற்குணமுள்ள யோகி குழந்தைகள்தான் பாபாவின் பெயரை வெளிப்படுத்துகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். முன்பு முற்றிலும் அறியாதவர்களாக இருந்தனர். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவர் புரிய வைப்பதும் கூட நாடகப்படி இப்பொழுதுதான் சரியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. பாபா புரிய வைக்கிறது கூட நாடகப்படி தான். இப்போ தான் வந்து புரிய வைக்கணும், இப்போ தான் நாம் புரிஞ்சுக்கவும் முடியும். வேறு யாரும் புரிய வைக்கவே முடியாது. இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். தூய்மையற்றவர்கள் யாருமே திரும்பி செல்ல முடியாது. இந்த ஞானம் கூட இந்த சமயத்தில் தான் கிடைக்கின்றது, கலியுக கடைசியில் தான். இல்லாட்டினா வேறு டைமில் நாம் இதை கேட்கவே மாட்டோம். நாம் எப்போ தமோ பிரதான் ஆயிடுதோ ஆத்மா, அந்த டைமில் தான் நம்ம கேட்க முடியும். அதுவும் ஒரு பாபா தான் அதை கொடுக்கின்றார். நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை முதலில் நினைவு செய்ய வேண்டும். இப்போ நம்ம வீட்டிற்கு திரும்ப போகணுங்கிற எண்ணம் இருக்கணும். வீட்டிற்கு திரும்ப போகணுங்கிற ஒரு விருப்பமும் நமக்கு இப்போ வரணும். எதுவும் தெரியாமல் இருந்தார்கள், ஆகவே பாபாவை அழைக்கிறார்கள். கடவுள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோன்னா அவர் வந்துட்டாருன்னு தெரியாதவங்க தான் கூப்பிட்டுருப்பாங்க. திடீரென்று நேரம் வந்து விட்டது, பாபா வந்து விட்டார். இப்போ நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தோம் 2500 வருஷம். அப்போ அந்த டைம் எல்லாத்துக்குமே வந்து நேரம் வரணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே போல தான் பாபா பரமாத்மா இந்த பூமிக்கு வர்றதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ அவரும் நம்ம கூப்பிட்டதுக்கு வந்து விட்டார். இப்பொழுது புதிய புதிய விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆகவே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். இல்லை என்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் பதவியும் குறைந்துவிடும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! எப்படி இங்கே ராஜா மற்றும் ஏழை இருக்கின்றார்களோ அதே போல நாம் எப்படி இருந்தோம், ஆனால் இப்போ எப்படி மாறிட்டோம். தூய்மையான ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையற்றதாக மாறிடுச்சு. அதே போல் அங்கே ராஜா மற்றும் ஏழைகளாக ஆகின்றார்கள். அங்கேயும் ராஜா இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க, வேலைக்காரங்களும் இருப்பாங்க, ஆனால் வித்தியாசம் நிறைய இருக்கும். அனைத்தும் முயற்சியில்தான் ஆதாரமாக இருக்கின்றது. நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோமோ அந்த பதவியை நாம் அடையலாம். நீங்களே தூய்மையற்றவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னா பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி கொடுக்குறார் அப்படி இல்லை. பாபா தெளிவாக சொல்கிறார், நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ முயற்சிக்கேற்ப பதவிங்கிறது கிடைக்குது. தூய்மை இல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் அழைத்தீர்கள். இதை கூட இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். கடவுளே நீ ஏன் கூப்பிடணும்? தூய்மை இல்லாமல் ஆனதுனால். சத்தியுகத்தில் யாருமே கூப்பிட மாட்டோம், ஏன்னா எல்லாரும் தூய்மையாக இருப்போம். அஞ்ஞான காலத்தில் இவையெல்லாம் புத்தியில் இருப்பதில்லை. தமோ பிரதானமாக ஆகியுள்ள ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். இதை பாபா கூறுகின்றார். எப்படி சதோ பிரதானமாக ஆகுவது? இதை கூட ஏனிப்படியில் புரிய வைக்கப்பட்டுள்ளது. சங்கமிகத்தில் சதோ பிரதானம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது அதில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு.
இதன் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஞானம் கேட்கணும், யோகா பண்ணணும், மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். அப்போ தான் நம்ம தூய்மையாக முடியும். இது எல்லையற்ற ஒரு பள்ளிக்கூடமாகும். இந்த ராஜயோகத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லையற்ற ஒரு ஸ்கூல். பள்ளிக்கூடத்தில் கூட நல்லது, மிக நல்லது, மிக மிக நல்லது என்று ரெஜிஸ்டர் வைத்திருக்கிறார்கள். யார் வந்து ரொம்ப நல்ல ஒரு நடத்தை உடையவர்களாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல கேரக்டர் இருக்குது, இல்லை சுமாரான கேரக்டர் இருக்குது, ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் ஒவ்வொருத்தரை பற்றியும் வைக்கிறாங்க. ரெஜிஸ்டர் சரியாக இல்லை என்றால் அவர்கள் முன்னேறுவதில்லை. அனைத்தும் படிப்பு, யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் ஆதாரமாக இருக்கிறது. ஒருத்தர் நல்லா படிக்கிறாருன்னா அதுக்கு ஏற்ற நல்ல கேரக்டரும் இருக்கணும்ல. அப்போ ஞானம் இருக்கணும், யோகம் இருக்கணும், அதே போல் உயர்ந்த குணங்கள், தெய்வீக குணங்களும் இருக்கணும். இதெல்லாம் தான் ஆதாரமாக இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். இது குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். ஏன் நல்லா படிக்கிறாங்க ஒருத்தர், ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். இப்போ அதே போல தான் ஞானத்தை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு நல்லா சொல்லலாம், ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் நடவடிக்கையில் இல்லைன்னா பாபா அதை தான் சொல்கிறாங்க, குணங்களும் தேவை. முதலில் நாம் சூத்ர வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம், இப்பொழுது பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம் என்பது நிறைய பேருக்கு மறந்து விடுகிறது. பிரம்மாவோட குமாரிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. பிரம்மாவோட முகவம்சாவளி பிராமணன் நான் புதிய பிறவியில் இருக்கேன் அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறாங்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பிரம்மாவையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவர் மூலமாக தானே இவரை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நாம் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் என்ற போதை ஏற்பட வேண்டும். எப்படி அந்த லௌகீக பிராமணர்களுக்கு எங்கே போனாலும் சரி, நம்ம உயர்ந்த குலம், மற்றவங்களாம் நம்மளை விட தாழ்ந்த குலம் அப்படிங்கிறத மறக்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் அந்த நினைவு அவங்களுக்கு இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த போதை இருக்கணும், நான் பிரம்மாவோட குமார் குமாரிகள் அப்படிங்கிற போதை இருக்கணும். இது மறந்துவிடும் பொழுது நாம் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள், பிறகு தேவதை குலத்தை சேர்ந்தவர்களாக ஆகும் என்ற போதை ஏறுவதில்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம பிராமணிலேருந்து தேவதை ஆக போகிறோம், ஆனால் அது நமக்கு எந்த அளவுக்கு போதையோட ரூபத்தில் இருக்குது, அந்த நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி ஆக போகிறேன் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதை அது இருக்கிறதில்லைங்கிறார். பிராமண குலத்தை யார் உருவாக்கியது? பிரம்மாவின் மூலம் நான் உங்களை பிராமண குலத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன், பிறவி கொடுத்திருக்காரு சிவ பாபா. இது பிராமணர்களின் ராஜ்யம் கிடையாது, மிக சிறிய குலமாக இருக்கின்றதுலே அது பிராமண குலம். இப்பொழுது தன்னை பிராமணன் என்று புரிந்து கொள்ளும் பொழுது தேவதையாக ஆகிவிடுவீர்கள். தன்னுடைய தொழிலில் ஈடுபட்டு இருப்பதின் மூலமாக அனைத்தும் நினைவில் இருக்கும். ஆனால் பிராமண தொழில் என்ன என்பதை மறந்துவிட்டு அந்த லௌகீக தொழிலில் ஈடுபட்டு விடுவதன் மூலம் அனைத்தும் மறந்து விடுகிறது. எப்போ நம்ம வேலை, பிஸ்னஸ், தொழில் சம்பாதிக்கிறதுன்னு போகிறோமோ இந்த போதையெல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடுது. பிராமணர்கள் என்பதும் மறந்து விடுகிறது. வேலை தொழில் முடிந்ததும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ உங்களோட பொறுப்பு கடமையை முடிச்சிட்டிங்கன்னா ஆன்மீக முயற்சி பண்ணுங்கள். சிலருக்கு தொழில் அதிக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நிறைய டைமும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸில், வேலையில். இன்னொன்று, நிறைய அந்த பொறுப்பும் அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரியம் முடிந்ததும் தன்னுடைய விஷயங்களை பாருங்கள். சரி, அந்த மாதிரி இருந்துச்சு, புத்திக்கு நிறைய வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் இல்லையா, அதில் மிகுந்த கவனம் கொடுங்க, ஆன்மீக முயற்சி பண்ணுங்கங்கிற நினைவில் இதை அமர்த்தி விடுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களிடமிருந்து பேட்ஜ் மிக நன்றாக இருக்கின்றது. இது லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரமும் இருக்கிறது, திருமூர்த்தியும் இருக்கின்றது. பாபா நம்மை இப்படி ஆக்குகின்றார், அந்த பேட்ஜை பார்க்கும்போதே நினைவு வரணுங்கிறார். அவ்வளவுதான், இதுதான் மன்மனாபவா ஆகும். இல்லையா, சிவ பாபா இருக்கார் திருமூர்த்தியில், பிரம்மா விஷ்ணு சங்கர் ஞானமும் இருக்குது. சிலருக்கு
பழக்கமாகி விடுகிறது, சிலருக்கு ஆவதில்லை. இதையெல்லாம் பார்த்து அந்த நினைவை கொண்டு வருவது, பாபாவை நினைவு செய்கிறதுலாம் சிலருக்கு பழக்கமாக இருக்குது, சிலருக்கு பழக்கமாக இருப்பதில்லைங்கிற. பக்தியோ இப்பொழுது முடிந்து விட்டது, பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இங்கே பக்தி கிடையாது, நினைவு செய்யணும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார், எனவே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சிலருக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறது, சிலருக்கு குறைவான ஈடுபாடு ஏற்படுகிறது. இது ஞானத்தில் வந்து சிலருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப போதை ஆர்வம் அதிகமாக இருக்கு, சிலருக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா படிக்கிறவங்கள வித்தியாசம் இருக்கு இல்லையா. இது மிகவும் சகஜமான படிப்பாகும். கீதையின் ஆரம்பம் மற்றும் முடிவில் மன்மனாபவம் என்ற வார்த்தை இருக்கிறது. இது கீதையின் நிகழ்வாகும். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, கீதா எபிசோடு தான் நடந்துட்டுருக்கு. பரமாத்மா நமக்கு கீதா உபதேசம் தான் பண்ணிகிட்ருக்கார். கிருஷ்ணரின் பெயரை மட்டும் மாற்றி போட்டு விட்டார்கள், சிவபாபாவுக்கு பதிலாக பெயரை மாற்றிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் என்னவெல்லாம் உதாரணம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் இந்த நேரத்திற்கானது. என்னெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் விஷயங்களை சொல்கிறாங்களோ, கதைகளை சொல்கிறாங்களோ, அது எல்லாமே சங்கமிகத்தில் நடக்கக்கூடியது தான். தேக உணர்வை விட்டு விடுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என பக்தி மார்க்கத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள். இங்கே உங்களுக்கு இந்த படிப்பை பாபா கற்றுக் கொடுக்கிறார். தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நம் மூலமாக ஏற்படுகிறது. இந்த நம்பிக்கை என்பது நமக்கு இருக்கிறது. ராஜ்யம் கூட ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. தர்மமும் ஸ்தாபனையாகுது, ராஜ்யமும் ஸ்தாபனையாகுது. இதில் சண்டை போன்ற எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா ராஜ்யம்னாலே சண்டை போட்டு தான் ராஜ்யத்தை பிடிக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேவி தேவதா தர்மமும் சரி ராஜ்யமும் சரி சண்டையினால் உருவாக்கப்படுறது இல்லை. பாபா இப்பொழுது உங்களுக்கு தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றார். நம்ம படித்து தூய்மையாகி தான் ராஜ்யத்தை அடையிறோம். அதுவும் அரைக்கல்பத்திற்கு அழியாமல் இருக்கும் நம்ம தூய்மை கூட. அங்கே ராவண ராஜ்யம் என்பதே கிடையாது, அஞ்சு விகாரம் இல்லை. இப்பொழுது நீங்கள் விகாரத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். கல்பத்திற்கு முன்னாடி எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருந்தோமோ அப்படியே இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதே போல் நடக்குது. நீங்கள் இதையெல்லாம் தெரிந்திருக்கின்றீர்கள். நமக்காக இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது. இந்த நாடக சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது, இது நிற்பதே இல்லை, செகண்ட் பை செகண்ட் சுற்றி கொண்டே இருக்குது. அங்கே தங்கமே தங்கமாக இருக்கும், அவ்வளோ பொன்பொருள் நிறைஞ்சிருக்கும். எது இருந்ததோ அது மீண்டும் அங்கே இருக்கும், மீண்டும் அதே போல் எல்லாம் உருவாகும். இதில் குழப்பமடைவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. இப்போ உலகம் எப்படி இருக்குது, அப்போ எப்படி எப்படி மாறுது அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். மாயா மச்சந்திரன் விளையாட்டை காட்டுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, மாயா மச்சந்திரன் திடீர்னு காணா போயிடுது, திடீர்னு எல்லா பொருளும் வந்துடுது. இப்போ மேஜிக் மாதிரி தான் இதுவும். சத்தியுகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மீண்டும் அதே போல் தான் உருவாகும். காட்சியில் தியானத்தில் தங்கத்திலான கற்களை பார்த்தார்கள். அங்கே வந்து அந்த மாதிரி டிரான்ஸில் போகும் பொழுது திடீர்னு பார்க்கும்போது சொர்க்கம் இருக்குது, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுது. உண்மையான மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. அப்படியெல்லாம் வந்து அந்த மாயா மச்சந்திரங்கிற அந்த விளையாட்டை காமிக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க அதே போல தான் சொர்க்கம் என்பது இருந்தது, இப்போ இல்லை, ஆனால் திரும்ப அதே போல் வந்துடும். நீங்கள் கூட வைகுண்டத்தில் தங்க மாளிகையை பார்க்கின்றீர்கள். டிரான்ஸில் போயிட்டு பாபா காட்சி காட்டுறார். அங்கே உள்ள பொருட்களை நீங்கள் இங்கே கொண்டு வர முடியாது, காட்சி தான், அங்கேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. இது சாட்சாத்காரமாக இருக்கின்றது. பக்தியில் நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்திருக்கவில்லை. நான் வந்திருப்பதே உங்களை அழைத்து செல்வதற்கு தான் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகள் இல்லை என்றால் பாபாவிற்கு கூட நிம்மதி இல்லை. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார். சமயம் வரும்பொழுது எனக்கு ஓய்வு என்பது முடிந்து விடுகிறது. ஏன்னா அவரும் வந்து வானப்பிரஸ்த நிலையில் ஓய்வாக இருக்கார். பக்தி மார்க்கத்திலேருந்து தான் அவரோட வேலை ஆரம்பம் இந்த கலியுக கடைசி வரைக்கும். குழந்தைகள் துக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கு செல்ல வேண்டும். குழந்தைகள் மிகவும் துக்கத்தில் இருக்கிறார்கள், என்னை அழைக்கிறார்கள். இதெல்லாம் பாபாவுக்கு டச் ஆகுது. பாபாவிற்கு அப்பொழுது இரக்கம் வருகிறது. போதும், இப்பொழுது செல்ல வேண்டும் இல்லையா. அமைதியாக ரெஸ்ட்டாக உட்காண்ட்ருந்தவர் என்ன பண்ணிடுறாரு, கீழே இறங்கி வந்துட்டார் அந்த டைம் வரும்போது. இப்பொழுது நாடகத்தில் சமயம் வரும்போது தான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. இப்படி எப்போ டைம் வருதோ அப்போ தான் அவருக்கு கூட அந்த சங்கல்பம் வரும், கீழே போகணுங்கிறது, இந்த பூமிக்கு வரணுங்கிறது. விஷ்ணு அவதாரத்தின் நாடகம் காட்டுகிறார்கள். ஆனால் விஷ்ணுவின் அவதாரம் நிகழ்வதில்லை. அவரெல்லாம் மேலேருந்து விஷ்ணுன்னு
அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தை மாற்றக்கூடிய காரியத்தை அவர் செய்வதில்லை. நாளுக்கு நாள் மனிதர்களின் புத்தி முடிந்து கொண்டே செல்கிறது. அப்படின்னா புத்தி இல்லாதவர்கள் ஆயிட்டிருக்கிறாங்க, எதுவுமே புரிவதில்லை, ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. இப்பொழுது பாபா கூறுகின்றார், குழந்தைகளே தூய்மை அடைந்தீர்கள் என்றால் ராமராஜ்யம் வரும். ராமரை தெரிந்திருக்கவே இல்லை. உண்மையான ராம் யாரு? யாருக்குமே தெரியல. சிவ பரமாத்மா தான் உண்மையான ராம்னு தெரியல. சிவனிற்கு பூஜை செய்கிறார்கள், அவரை ராமன் என்று சொல்ல மாட்டார்கள், அவரை ராம்னு சொல்கிறதில்லை. திரேத்தாயுகத்தில் இருக்கக்கூடிய ராம தான், சீத்தையோட ராம தான் ராம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான எல்லாருக்கும் ராம் பரமாத்மா தான். சிவ பாபா என்று சொல்வது அழகாக இருக்கிறது, அதனால் ராம்னு அவளை சொல்கிறதில்லை. பக்தியில் எந்த ஒரு ரசனையும் இல்லை, எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லைங்கிற. இப்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு சுவை என்பது கிடைக்கிறது. சிவ பாபான்னு சொல்லும்போது, சிவ தந்தையேன்னு சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறார் பாபா. பாபா அவரே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். பிறகு உங்களுடைய ஆத்மா அங்கிருந்து தானாகவே சுகதாமத்திற்கு சென்றுவிடும். பரம்தாம்லேருந்து டைரெக்டாக சுகதாமத்திற்கு. அங்கே உங்களுக்கு துணைவனாக ஆக மாட்டேன், அங்கே அவர் வரமாட்டார். நினைவின்படி நீங்கள் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். தங்களுடைய நிலை, உங்களுடைய ஆத்மா அங்கு சென்று மற்றொரு சரீரத்தில் கர்ப்பத்தில் பிரவேசமாகும். உங்களுடைய நிலை எப்படி இருக்கோ, ஸ்தித்தி எப்படி இருக்கோ, உயர்ந்த குணங்கள் எவ்வளவு இருக்கோ, ஆத்மாவில் தூய்மையோட சக்தி எவ்வளவு இருக்கோ, அதுக்கேற்றபடி ஆத்மா ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலில் போயிட்டு கர்ப்பத்தில் பிரவேசமாகும். கடலில் ஆளிலையில் கிருஷ்ணர் வந்தார் என்று காட்டுகிறார்கள். அந்த ஒரு பெரிய ஒரு இலையில் அவர் வராறதா காட்டுறாங்க. அப்படின்னா கர்ப்ப மாளிகையில் வரார். கடலின் விஷயம் இல்லை, கர்ப்பத்தில் மிகவும் சுகமாக இருப்பார். கர்ப்பத்தில் இருக்கும் போதும் அங்கே ஆத்மா ரொம்ப சுகமாக இருக்கும். நான் கர்ப்பத்தில் வருவதே இல்லை என்று சிவ பாபா கூறுகின்றார். நான் பிரவேசம் செய்கின்றேன், ஒரு மனித உடலில் பிரவேசம் ஆகிறார். நான் குழந்தையாக ஒரு பொழுதும் ஆவதே இல்லை. எனக்கு பதிலாக கிருஷ்ணரை குழந்தை என்று நினைத்து மனம் மகிழ்கின்றனர். இல்லையா, அவரை எல்லாருக்கும் பிடிக்குது கிருஷ்ணன், ஏன்னா அவர் தான் பகவான் நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தால் என்று புரிந்து கொள்கின்றார்கள். ராஜயோகத்தை அவர் தான் உபதேசம் பண்ணுறார், கீதை சொல்கிறாரு. ஆகையால் அவரை மிகவும் நேசிக்கிறார்கள். நான் அனைவரையும் உடன் அழைத்து செல்கின்றேன், பிறகு உங்களை அனுப்பி வைத்து விடுகின்றேன். பிறகு என்னுடைய நடிப்பு முடிந்து விடுகிறது, அவ்வளோதான். அவர் நம்ம எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு அவரோட வேலை முடிஞ்சுது. அரை கல்பத்திற்கு எந்த நடிப்பும் கிடையாது. 2500 வருஷம் அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். பிறகு பக்தி மார்க்கத்தில் தான் நடிப்பு ஆரம்பமாகிறது. இது கூட நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய நடிப்பு கூட எப்போருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறது கூட நாடகத்தில் நம்மோடது மாதிரியே அவருக்கும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானத்தை புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் சகஜமாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு இதை கூறினால் குஷி இருக்கும். ஞானத்தை எவ்வளோ பேருக்கு சொல்லுங்கள், சந்தோஷம் கிடைக்குங்கிற. மேலும் உயர்ந்த பதவியையும் அடைவீர்கள். இங்கே அமர்ந்து கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறது, வெளியில் சென்றால் மறந்து விடுகிறீர்கள். சில சிறைப்பறவைகள் போல இருக்கிறீர்கள். சில பேர் அப்படி சிறைப்பறவை போல இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை குறும்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிறைக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் வெளியே இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய நிலையும் அப்படி தான் இருக்கிறது. அப்படின்னா ஆத்மா எப்படி அவங்க தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க, அதே போல் ஆத்மா தவறு செஞ்சு கர்ப்ப ஜெயிலில் போயிட்டு திரும்ப இன்னொரு பிறவி எடுக்குது. கர்ப்பத்தில் பலனை அனுபவித்து ஆத்மா அங்கேயே அதை முடித்து விடுகிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் கூறினால் மனிதர்கள் பாவ காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், பயந்துட்டேன்னு சொல்கிறார். இல்லையா, ஆத்மா கர்ப்பத்தில் போய் தண்டனை அனுபவிக்கணும். ஆத்மா தன்னுடன் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. ஒருத்தருடைய சம்ஸ்காரம் என்ன இருக்கோ அடுத்த பிறவிக்கு அது போகும். ஆகையால் சிலர் சிறு வயதிலிருந்தே பண்டிதர்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த பிறவியில் நல்ல மந்திர ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னு அடுத்த பிறவிலையும் குழந்தை பிறந்து வளர்ந்த உடனே என்ன பண்ணும், நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லும். ஏன்னா சம்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகுது ஆத்மா. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். நிர்லேப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் ஆத்மா நிர்லேப் எதுவும் ஒட்டாத நிலையில் இருப்பது கிடையாது. நல்லது அல்லது கெட்ட சம்ஸ்காரத்தை ஆத்மா தான் கொண்டு செல்கிறது. ஆத்மாவில் தான் பதிவாகுது, ரெக்கார்ட் ஆகுது. ஆகையால் தான் கர்மங்களின் விளைவு என்பது ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தூய்மையான சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறீர்கள். இங்கே உருவாக்கி சத்தியுகத்தில் அவ்வளோ பிறவிக்கும் தூய்மையான சம்ஸ்காரத்தை நம்ம எடுத்து செல்கிறோம்.
அப்போ இந்த சங்கம யுகத்தில் எவ்வளோ நல்ல உயர்ந்த சன்ஸ்காரங்களை உருவாக்கிக்கிறோமோ அதுதான் நமக்கு 2500 வருஷம் வரப்போகுது. அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும். நீங்கள் படித்த பிறகு பதவியை அடைகிறீர்கள். படிப்பதுனா என்ன? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. பாபா அனைத்து ஆத்மாக்களின் கூட்டத்தையும் திரும்ப கொண்டு செல்கின்றார். மீதம் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், ஏன்னா அடுத்த ஒரு பிறவி கொடுக்கறதுக்காக சத்தியுகத்தில் வரவங்களுக்கு. அவர்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யார் பிறகு வர வேண்டுமோ அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். மாலையில் வரிசையாக தான் வருவார்கள். மீதம் யார் உருவாகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திலும் கடைசியில் வருவார்கள். யாரெல்லாம் கடைசியாக போகிறாங்க, லேட்டாக போகிறாங்க, அவங்க வரதும் லேட்டாக இருக்கும். பாபா எவ்வளவு நன்றாக அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். சிலருக்கு தாரணை ஏற்படுகிறது, சிலருக்கு தாரணை ஆகுவதில்லை. நிலை எப்படியோ அப்படி பதவியும் கிடைத்து விடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இரக்கமான மனமுடையவர்களாக நன்மை செய்பவர்களாக ஆக வேண்டும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும், அதுக்கு இரக்கம் வேணுங்கிற. யார் மீதும் தோஷம் சொல்ல முடியாதபடி தான் நாடகம் கூட உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் எல்லாரும் இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நாடகமே அப்படி தான். எல்லா ஆத்மாவும் கீழே தமோ பிரதானமாக ஆகிதான் தீரணுங்கிறார். யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா சத்தியுகம் கலியுகமாக மாறிதான் ஆகணும். கல்பத்திற்கு முன்பு எந்த அளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பார்கள். அதிகமாக படிக்க மாட்டார்கள். போன கல்பத்தில் படிக்கல, இந்த கல்பத்தில் நல்லா படிக்கலாம் அப்படி இல்லை. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. போன கல்பத்தில் என்ன பண்ணாங்களோ அப்படியே தான் இப்பயும் நடக்கும். யாருக்கேனும் சொல்லும்போது தான் வித்தியாசம் ஏற்படும். வரிசைப்படி தான் இருக்கிறார்கள். எங்கே ராஜா எங்கே ஏழை, ஒரே படிப்பு தான். ஆனால் படித்து இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாங்கிற இந்த அழியாத ஞான ரத்னங்கள் நம்மை ராஜாவாகவும் ஆக்கிறது. முயற்சி செய்யவில்லை என்றால் ஏழையாக ஆகிவிடுகிறார்கள். ஏழைனா ரொம்ப சாதாரண பதவியுடையவர்களாக ஆயிடுறாங்க. பக்தியில் படிப்பதற்கான விஷயமே எதுவும் இல்லை. அங்கே புரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணணும்னு எதுவும் இல்லை. அங்கே இறங்குவதற்கான விஷயமாகும். இங்கே என்ன பண்ணுறோம், முன்னேறும் கலை, அங்கே இறங்கும் கலை தான். பெருமை அதிகமாகும். இதற்கு தான் எல்லா விதமான ஒரு மகத்துவமும் இருக்குது. வாத்தியத்தை இசைக்கிறார்கள், புகழ் பாடுகிறார்கள். இங்கே அமைதியாக இருக்க வேண்டும். அங்கே பாட்டு பாடணும், மந்திரம் சொல்லணும், பஜனை பண்ணணும், இசைக்கருவிகளை வாசிப்பாங்க, மணி அடிக்கணும். ஆனால் இங்கே எந்த சப்தமும் இல்லை, அமைதியாக இருக்க வேண்டும். பஜனை போன்ற எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் அரை கல்பம் பக்தி செய்திருக்கிறீர்கள். பக்தியில் எவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறது. 2500 வருஷம் என்னெல்லாம் நடக்குது. தீர்த்தஸ்தலங்கள் போகிறது என்ன, விரதம் இருக்கிறது என்ன, வேத சாஸ்திரங்களை படிக்கிறது என்ன, யாகம் வளர்க்கிறதுன, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பக்தியில் கூட. அனைவருக்கும் அவரவர்களுடைய நடிப்பு என்பது உள்ளது. சிலர் விழுகின்றனர், சிலர் ஏறுகின்றனர். இங்கே இருக்கக்கூடியவர்களோட நிலையை சொல்கிறார். சிலருடையது நல்ல அதிர்ஷ்டம் உருவாகிறது, சிலருடைய அதிர்ஷ்டம் குறைவாக உருவாகிறது. பாபா ஒரே மாதிரியாக முயற்சி செய்ய வைக்கிறார். ஒரே பாடு தான் படிப்பு சொல்லித்தரார். படிப்பு ஒரே விதமாக இருக்கும்போது டீச்சரும் ஒரே ஒருவராக தான் இருக்கின்றார். ஆனாலும் வித்தியாசம் இருக்குது. மற்ற அனைவரும் மாஸ்டர்ஸாக இருக்கின்றனர் இல்லையா. நம்ம எல்லாருமே அவர் சொல்லி கொடுத்து அவரை போல ஆகிறோம். ஒரு பெரிய மனிதர் நேரம் இல்லை என்று சொன்னால், பெரிய விஐபியாக இருக்காங்க நேரம் இல்லை என்று சொன்னால், அவரிடம் வீட்டிற்கு வந்து கற்றுத்தரலாமா என்று கேளுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு தன்னுடைய அகங்காரம் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு வந்தெல்லாம் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெரியவங்களும் இருக்கிறாங்க. ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் மற்றவர்களுக்கு கூட அதனுடைய தாக்கம் ஏற்படும். ஒரு பெரிய மைக்காக இருந்தாங்க, விஐபியாக இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நிறைய பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அவரிடம் யாரிடமாவது இந்த ஞானம் நன்றாக இருக்கின்றது என்று அவர் கூறினால், இவர்களுக்கு பிரம்மா குமாரிகளிடம் தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது, ஆகையால் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர் என்பார்கள். குழந்தைகளிடம் யோகத்தின் சக்தி நன்றாக இருக்க வேண்டும். அப்போ அவங்களனாலையும் சேவைங்கிறது நடக்குங்கிறார். ஆனால் இதெல்லாம் செய்யணுன்னா உங்களுக்கு வந்து யோகத்தோட சக்தி நிறைய இருக்கணும். ஞானம் என்ற வாளில் யோகத்தின் கூர்மை இருக்க வேண்டும். ஞானத்தோட சேர்ந்து சக்தியும் இருக்கணும். நற்குணமுடையவர்களாக யோகியாக இருந்தால் பாபாவின் பெயரை வெளிப்படுத்த முடியும். வரிசை கிரமமாக இருக்க தான் செய்கிறார்கள். ராஜ்யம் என்பது உருவாக வேண்டும். அப்போ எல்லா பதவிக்கும் ஆள் தேவை இல்லையா. தாரணை மிக சகஜமானது என்று பாபா கூறுகிறார். பாபாவை எந்த அளவு நினைவு செய்வார்களோ அந்த அளவு அன்பு இருக்கும், ஈர்ப்பு ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்ப்பு ஏற்படுகிறது இல்லையா. எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாக இருக்கோ பாபாவோட நினைவு என்ன பண்ணும், ஈர்க்குங்கிறார்.
துரு இருந்தால் ஈர்க்கப்பட மாட்டாது. இது கூட அப்படிதான். நீங்கள் தூய்மையாகிவிடும் போது முதல் நபலில் சென்று விடுகிறீர்கள். பாபாவின் நினைவு மூலம்தான் விகாரங்களோட துரு நீங்குகிறது. குருவே தங்களுக்கு பலியாகின்றேன் என்று பாடல் இருக்கின்றது. பக்தியில் பாடுறாங்க, கடவுளே நீ எப்போ வரையும் உனக்கு பலியாகிறேன். ஆகையால் குரு பிரம்மா குரு விஷ்ணு என்று சொல்கிறார்கள். நிச்சயதார்த்தம் செய்விக்கக்கூடிய அந்த குருக்கள் மனிதர்களாக இருக்கின்றனர். நீங்கள் சிவனோடு நிச்சயதார்த்தம் செய்துள்ளீர்கள், பிரம்மாவோடு அல்ல. ஆக சிவனை தான் நினைவு செய்ய வேண்டும். தரகர் புரோக்கர் அவருக்கு அவசியம் இல்லை, அவருடைய படத்திற்கும் அவசியம் இல்லை. அப்படின்னா அவர் படத்தை வச்சு ஏதாவது செய்யணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டால் ஒருவரை ஒருவர் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நடுவில் அது வரைக்கும் தான் தரகர். ஆக இருவருக்கும் ஊதியம் கிடைத்து விடுகிறது. அதாவது பிரம்மாவுக்கும் கிடைச்சிருது, உங்களுக்கும் கிடைச்சிருது. நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விடுகிறது. மற்றபடி இவருக்குள் பிரவேசம் நான் செய்கின்றேன், கடனாக இந்த உடலை எடுக்கின்றேன். ஆக அவரும் அதாவது பிரம்மாவும் சிவபாபாவிடம் கவரப்படுகிறார். ஆகையால் குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார், எந்தளவு நீங்கள் பலருக்கு நன்மை செய்வீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தின் தெளிவு ஏற்படும். இவை ஞானத்தின் விஷயங்களாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். பைசாவிற்கான அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னா நிறைய பணம் வச்சிருக்கணும் அப்படி அவசியம் இல்லை. மாமாவிடம் பணம் என்பது இல்லை என்றாலும் பலருக்கும் நன்மை செய்தார், ஞான ரத்னங்களை கொடுத்தார். நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நடிப்பு இருக்கிறது. ஏதாவது பணக்காரர் பணம் கொடுக்கிறார், மியூசியம் உருவாக்குகிறார் என்றால் பலருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்து விடுகிறது. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் தானே, அவர் ஞானம் இல்லை ஆனால் பணம் கொடுக்கிறார், அவருடைய பாகியம் உருவாகுது. செல்வந்தர்களுக்கு பதவி என்பது கிடைத்து விடுகிறது. செல்வந்தரிடம் தாசதாசிகள் நிறைய பேர் இருப்பார்கள், வேலைக்காரங்க. பிரஜைகளில் செல்வந்தர்களாக இருப்பவர்களிடம் நிறைய பணம் இருக்கும். அதாவது பிரஜைகளில் கூட ரொம்ப பணக்கார பிரஜைகளாக அவங்க உருவாகுவாங்க. பிறகு அவரிடமிருந்து கடன் பெறுகின்றனர். எப்படி உலகத்தில் கூட பிரஜைகள் சாதாரண மக்கள்கிட்டருந்து கவர்மெண்ட்டு கடன் வாங்குகிற நிலைமைக்கு இருக்குது, அதே போல தான் அங்கே பணக்கார பிரஜைகள் இருப்பாங்க. இந்த மாதிரி யார் பாபாவுக்கு நிறைய பணம் மூலமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜாக முடியாதான பணக்கார பிரஜையாக வருவாங்க. செல்வந்தர்கள் ஆவதும் நல்லது தான். அதுவும் ஏழைகள் தான் செல்வந்தர்கள் ஆகின்றனர். மற்றபடி செல்வந்தர்களிடம் தைரியம் எங்கே இருக்கிறது? பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்கன்னா அவங்க தனக்காக தன்னுடைய முயற்சிக்காக அவ்வளோ டைம் கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே சாதாரண மனிதர்களாக ஏழைகளாக இருக்கிறவங்க நல்ல முயற்சிக்கு டைம் கொடுத்து அங்கே பெரிய செல்வந்தர்களாக ஆயிடுறாங்க. உடனே பிரம்மா பாபா அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இல்லையா? உடனடியாக துரந்து தான் சொல்கிறார் பாபா, எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்றார். இப்படி கொடுக்கக்கூடிய கை வேறு யாரும் இருக்க முடியும் இல்லையா? எவ்வளோ பாபா கொடுத்தார் சிவபாபாவுக்கு. பாபா பிரவேசமானதும் அனைத்தையும் விட்டு விட்டார். கராச்சியில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? பெரிய பெரிய மாளிகைகள், வாகனங்கள், பஸ் போன்ற அனைத்தும் இருந்தது. ஏன்னா பாபா அப்பயே கோடீஸ்வரனாக இருந்தார். இப்பொழுது பாபா சொல்கிறார், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்றால் எவ்வளவு போதை என்பது இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு அளவற்ற பொக்கிஷங்களை தருகிறார். நீங்கள் தாரணை செய்வதில்லை, பொக்கிஷங்களை எடுப்பதற்கான சக்தி இல்லை. சிலர் அது போல் முழுசாக எடுத்துக்கிறதுல பாபா என்ன கொடுக்குறாரோ அதை ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. பாபா கூறுகின்றால், குழந்தைகளே உங்கள் பையை நிரப்பிக்கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போல் இருக்காங்கங்கிற புத்தியில் என்ன பண்ணுங்கள், ஞான ரத்தனங்களை புத்திங்கிற பையில் நிரப்பிக்கோங்க. மனிதர்கள் சங்கரர் முன் சென்று பையை நிரப்புங்கள் என்று கூறுகிறார்கள். பாபா இங்கே அனைவரின் பையையும் நிரப்புகின்றார். புத்திங்கிற பையை ஞானங்கிற ரத்தனத்தினால நிரப்புறார். வெளியே செல்வதன் மூலம் பை காலியாகி விடுகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நான் தருகின்றேன், ஞான ரத்தனங்களால் பையை முழுவதுமாக நிரப்புகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பிறகும் கூட குழந்தைகள் வரிசை கிரமப்படி தன்னுடைய பையை நிரப்பிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு நன்மையும் ஏற்படுகிறது, தானமும் செய்கின்றனர். அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கின்றனர். யார் ஞானத்தை எல்லாருக்கும் தானம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அன்புடையவர்களாக ஆயிடுறாங்க. தன்னிடம் இல்லை என்றால் அவர் என்ன கொடுக்க முடியும்? இருந்தால் தானே ஞான ரத்தனங்களை கொடுக்கலாம். நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும், புரிந்து கொள்ளவும் வேண்டும். மற்றபடி யோகா செய்வதற்கு கடினமான உழைப்பு தேவை. ஞானம் ஈஸியாக புரிய வச்சிடலாம், ஆனால் யோகா பண்ணணும்னா
ரொம்ப முயற்சி பண்ணும். இப்பொழுது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். மாயையிடம் வெற்றி அடைவதற்காக சண்டை போடுகிறீர்கள். தோல்வி அடைந்து விட்டால் சந்திர வம்சத்தில் சென்று விடுவீர்கள். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பாபா நீங்கள் எவ்வளவு வாஸ்தி கொடுக்கிறீர்கள் என்று குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்பது ஏற்பட வேண்டும். எங்கு எழும்பொழுதும் அமரும் பொழுதும் முழு நாள் இது புத்தியில் இருந்தால்தான் தாரணை ஏற்படும். யோகம் என்பது ரொம்ப முக்கியமானது. யோகத்தின் மூலமாக தான் நீங்கள் உலகத்தை தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். ஞானத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ராஜ்யத்தை செய்கின்றீர்கள். ராஜ்யம் செய்யணும்னா ஞானம் இருக்கணும். அதே வந்து யோகா எவ்வளோ இருக்கோ தூய்மை இருக்கும். இந்த பைசா அனைத்தும் மண்ணோடு மண்ணாக, எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் மண்ணோடு மண்ணாக போய்விடும். மற்றபடி இந்த அழியாத வருமானம் அனைத்தும் கூடவே வரும். இப்போ சம்பாரித்து சேர்த்து வைக்கிறோன்னா அந்த ஸ்தூலமான பணம் பொருள் சொத்தெல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன ஞானத்தை தானம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கிறோமோ அதுதான் உங்கள் கூடவே அழியாத வருமானமாக வருங்கிறார். யார் புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர்கள் நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி எடுப்போம் என்று கூறுவார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாத பதவியை தான் அடைவார்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட்டு, தன்னுடைய படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களுக்கான ரெஜிஸ்டரை நன்றாக வைக்க வேண்டும். மிக மிக இனிமையானவராக இருக்க வேண்டும். நாம் பிரம்மாமுக வம்சாவளி பிராமணன் என்ற போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, அனைவருடைய அன்பு மற்றும் ஆசீர்வாதம் அடைவதற்கு ஞான ரத்தினங்களால் தன்னுடைய பையை நிரப்பி தானம் செய்ய வேண்டும். அநேக பேருக்கு நன்மை ஏற்பட நிமித்தமாக இருக்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையுடன் விதவிதமான சம்பந்தங்களின் மூலம் நினைவு சுரூபமாகக்கூடிய சிரேஷ்ட பாக்கியவான் ஆக வேண்டும். முழு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் சில நேரம் நண்பன் என்ற ரூபத்தில், சில நேரம் வாழ்க்கையின் துணைவன் என்ற ரூபத்தில், சில நேரம் செல்லமான குழந்தை என்ற ரூபத்தில், எப்பொழுதாவது மனம் உடைந்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் சர்வசக்திவான் சுரூபத்தில் மூலம் மாஸ்டர் சர்வசக்திவானின் நினைவு சுரூபத்தை தாரணை செய்யும் பொழுதும் மனம் மகிழ்ச்சியாக ஆகிவிடும். எப்போ வந்து பாபா எந்த சம்பந்தத்தில் தேவையோ அப்போ அந்த சம்பந்தத்தில் அவரை நீங்கள் நினைவு செய்யுங்க. மற்ற யாருக்கும் எந்த விஷயமும் சொல்ல முடியல, ஆனால் மனசில் நிறைய விஷயம் நிரம்பி இருக்குது. யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணுன்னா பாபாவை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. சில நேரத்தில் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைவன் ஒரு எந்த பிரச்சனையை சந்திக்கும் போது நமக்கு பெரிய ஒரு சப்போர்ட் தேவையாக இருக்குது அப்படின்னா பாபாவை தன்னுடைய துணைவனாக நினைங்க. இப்படி பாபா எப்பெல்லாம் எந்த ஒரு சம்பந்தத்தில் தேவையோ அவரை நினைவு செய்து அந்த நேரத்தில் அப்படி அனுபவம் செய்யுங்க. சர்வசக்திவானாக சில நேரத்தில் அவரை நினைங்க. அப்போ நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருந்து விஷயங்களை எதிர்கொள்ள முடியும். மேலும் பாபாவின் துணையின் அனுபவம் தானாகவே செய்வீர்கள். பாபாவை எந்த ரூபத்தில் நினைக்கிறோமோ அந்த ரூபத்தில் அவரை அனுபவம் செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நேரத்தில் அவரை அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். இவர் எனக்கு அப்பாவாக இருக்கார், அப்போ அப்பாவோட கடமை அவர் செஞ்சுருவார். இவர் எனக்கு துணைவனாக இருக்காருன்னு நினச்சிங்கன்னா பாபா தான் எனக்கு துணைவன். அப்போ அந்த துணைவன் என்ன செய்யணுமோ அந்த கடமையை அவர் செஞ்சுருவார். ஆனால் அவர் அந்த ரூபத்தில் நம்ம அதை நினைக்கணும். பிறகு இந்த பிராமண வாழ்க்கை சதா விலை மதிப்பற்றதாக, சிரேஷ்டமான பாக்கியம் நிறைந்த வாழ்க்கைக்காக அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை எவ்வளோ பாக்கியசாலியானதுங்கிற அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன், பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகுவது என்றால் சம்பூரணம் என்ற லட்சியத்தை அடைவதாகும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகிறது தான் சம்பூர்ணமாகுவது அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமாக இருக்குது. ஏன்னா பிரம்மா பாபா தான் ஃபஸ்ட்டு நம்பர் சம்பூர்ணமானார். எல்லாத்துலேயும் முழுமை நிலை, ஆத்மா ஒரு முழுமையாக கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி ஆனார். அதனால் அவரை போல் இருக்கிறது தான் சம்பூர்ண நிலையினுடைய லட்சியத்தை அடைவது. சா, ஓம் சாந்தி.